வந்திருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். தொடர்பாக கீதா அவர்கள் போல அவ்வளவு தெளிவாகவும் வந்தது, விமர்சனப்பூர்வமாகவும் ஒரு வரலாற்று ரீதியாகவும் நான் பேச வாய்ப்பில்லாமல் இருந்தாலும் கூட அவருடைய பல கருத்துக்களை உணர்ந்தேன். ஆனால் அவர்கள் அளவுக்கு தெளிவாக நான் பேசியிருக்கவில்லை. இருப்பேன் கூட இந்த புத்தகத்தை பற்றிய என்னுடைய சில கருத்துக்களை உடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஒவ்வொரு வாரமும் வேலையெல்லாம் இருக்கும் பொழுதும் வெள்ளிக்கிழமை இரவும் சனிக்கிழமை இரவுகளிலும் மட்டும் அதிக நேரம் விழித்திருந்து புத்தகங்களை படிப்பது என்பது ஒரு வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கும் போது இந்த வெள்ளியும் சனியும் வேறு வேலைகள் வந்துடும், சரி வியாழக்கிழமையே ஆரம்பித்து விடுவோம், படித்து முடித்து விடலாம் என்று நினைத்தால் அடுத்த நாள் வேலை இருப்பதை கூட மறந்து 10:30 மணியிலிருந்து 2 மணி வரை ஒரே மூச்சில் படித்த மிக சிறு நாவல்களில் மல்லியும் ஒன்று. அவ்வளவு ஒரு சிறப்பாக அதனுடைய தெளிவான ஓட்டமும் அந்த நடையும். அடுத்து என்ன ஆகும், நம்ம அப்பப்போ இந்த சினிமா டிவி எல்லாம் பார்த்து பார்த்து கொஞ்சம் பழக்கப்பட்டிருக்கிறதுனால ஏதாச்சும் ஒரு திருப்பம் வந்துருமோ, ஏதோ பிரச்சனை வந்துருமோ மல்லிக்குங்கிறதுனால ஒரு படப்படப்போட எப்படி ஒரு நாற்காலியில் முன்னாடி வந்து உட்கார்ந்து அந்த படத்தை பார்க்குற அளவுக்கு ஒரு விறுவிறுப்பு இருந்ததோ அப்படி ரொம்ப தேர்ந்த ஒரு கதையாசிரியராக வெளிப்பட்டார் பேராசிரியர் சரஸ்வதி அவர்கள். இன்னும் பல விஷயங்கள் சொல்லணும்னு சொன்னால் அதில் இருக்க அந்த மல்லியினுடைய சிறு குழந்தை பாத்திரத்தை அப்பப்போ என்னோடையும் என்னுடைய அக்கா தங்கைகளுடனும் நான் வந்து பொருத்தி பார்த்துக்கிட்டேன். இந்த முதுகில் அதிகமாக அடி வாங்கிறது யார் அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய ஏற்கனவே சொன்னது போல் அவர்களுடைய வாழ்க்கையோடு பொருத்தி பார்க்கும்போது நான் அவர்களை பார்த்தபோது மல்லியாக நினச்சி கூட பார்க்க முடியல. ஆனால் இப்படிப்பட்ட மல்லிகள் தான் இப்படியாக வளர்கிறார்கள் என்பதை நாம் எல்லாருமே உணர்ந்துக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ அந்த சிறு குழந்தை பிராயத்திலேயே கூட அந்த தடைகளை மீறுவது, அந்த எந்த விதமான தவறான எண்ணமோ அல்லது மற்றவர்களை பாதிக்க வேண்டும் என்கிற சிந்தனையோ இல்லாமல் ஏன் என்று கேள்வி கேட்பது என்பது எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு அடிப்படையான ஒரு தேவை. அப்படி கேள்வி கேட்கிற குழந்தைகள் நான் அப்படிதான் செய்வேன், இப்படித்தான் போவேன், இப்படிதான் மரத்தில் ஏறுவேன்னு சொல்லி தடைகளை உடைக்கும் கற்றுக்கொள்வதற்கு படிகளை தாண்டும் குழந்தைகள் எப்பொழுதும் சமூகத்தில் மற்றவர்களுக்கு முன்னால் ஒருபடி முன்னால் நிற்கிறார்கள் என்பது சமூகத்தின் யதார்த்தம். அந்த பாத்திரத்தை மல்லி மிக தெளிவாக நமக்கு புரிய வைக்க கூடிய ஒரு பாத்திரமாக இருக்கிறது. அந்த பாத்திரத்தினுடைய இன்றைய வடிவமாக தான் நான் பேராசிரியர் சரஸ்வதி அவர்களையும் பார்க்கிறேன். அதாவது சிறிய வயதிலும் கூட கேள்வி கேட்காமல் எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிற ஒரு விஷயம். வாகிதா அவர்கள் பேசியது போல அவருடைய அம்மாவுடைய அந்த மல்லியினுடைய அம்மாவோட பாத்திரம் வந்து எந்தவித சமரசத்திற்கும் இடம் கொடாமல் அந்த பாத்திர படைப்பை அவர்கள் செய்யும் பொழுது கூட அவர்கள் திட்டுகிற வார்த்தையோ இல்லை சனியனே வீணா போன சனியே இது எப்படியும் நம்மளுக்கு தொல்லையை தான் கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறது ஒரு முதலில் ஒரு 120-150 பக்கங்களுக்கு மல்லிகை திட்டும் வாசகங்களில் எந்த விதமான சமரசம் இல்லாமல் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த புத்தகத்தினுடைய சிறப்பான ஒரு மெருகை ஏற்றியிருக்கிறதா சொல்லலாம். ஒரு பேராசிரியராக நான் பார்த்திருக்கிறேன், பேச்சாளராக ஒரு ஆழ்ந்த ஒரு சிந்தனை உள்ள கட்டுரையாளராக அப்படியெல்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். அவருடைய இந்திய தமிழக அரசியலில் பெண்களின் பங்கு அது போன்ற புத்தகங்கள்லாம் நிறைய படிச்சிருக்கேன். நாவல் என்று வரும்பொழுது இவ்வளவு சிறப்பாக எழுதக்கூடிய ஒரு ஆற்றலோடு அவங்க இருக்காங்கன்னு சொன்னால் நம்ம எல்லாம் மல்லி 2 அப்படின்ற ஒரு 2 பாகத்தை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறோம் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். ஏன்னா உண்மையிலேயே ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. அந்த மல்லியினுடைய அந்த 27-28 அல்லது 25 வயதுக்குள்ளோ அந்த பெண் ஒரு உதவி ஆட்சியராக பொறுப்பேற்ற பின் அவர்களுடைய பேச்சு மற்ற விஷயங்கள்லாம் கூட பார்க்கும்பொழுது அவர்கள் பின்னால் எப்படி வந்து இந்த சமூகத்துடன் உறவு வச்சிருக்காங்க, அவர்களுடைய பாதிப்பு மற்ற இளம் பெண் குழந்தைகளுக்கும் ஆண்களுக்கும் சமூகத்திற்கும் எப்படியாக இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆவல் எழுந்தது. ஏன் சொன்னால் இந்த புத்தகம் வெறும் ஒரு புத்தகமாக இல்லாமல் எப்படி ஒரு தாய் நாவலில் வரும்பொழுது அந்த புகை காலையில் பனி பறந்த காலையில் அந்த புகை வண்டி வருவதற்கு முன்னாலேயே பாவில் அதை கடந்து போனான்னு சொல்லும்போது இன்றைக்கும் அந்த காட்சி அமைப்பு நம் கண் முன்னால் நிற்கிதோ அதுபோல மல்லி வந்து அந்த ஆற்றை கடந்து 10வது வகுப்பு பள்ளிக்கூடத்துக்காக போகிறது என்பதும் அந்த ஒரு ஊரில் இருக்கக்கூடிய சண்டை போடுகிற ஒரு பாட்டி அவங்க மருமகளுடன் சண்டை போட்டுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலையை நோக்கி போகும்போது எதுவுமே தெரியாமல் கொஞ்சம் புத்தி பதிலித்தவர்கள் கூட உணராமல் கையை பிடிச்சிக்கிட்டே அந்த பாட்டியோட கிளம்பி போகிற மல்லி இப்படிலாம் பார்க்கும்போது ஒரு கிராமம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூழல் அந்த வறுமை அவருடைய வீட்டு நிலைமை எல்லாமே மனக்கண் முன்னால் படத்தை போல கொண்டு வரதுக்கான ஒரு சிறப்பான ஒரு விஷயம்தான் ஒரு நாவலினுடைய மிகப்பெரிய வெற்றி. அந்த வெற்றியை இந்த நாவல் முழுமையாக அடைந்திருக்கிறதுன்னு தான் நான் வந்து சொல்ல முடியும். அடிக்கடி கட்டுரைகளை படித்தாலும் கூட நாவல்களை விடாமல் படித்து கொண்டிருக்கும் போது ஒரு 5-6 ஆண்டுகளில் படித்த ஒரு நாவலில் விடாமல் ஒரே மூச்சில் படிக்கக்கூடிய ஒரு நாவலாகவும்
மனக்கண் முன்னால் அந்த காட்சிகளை கொண்டு வரக்கூடியதாகவும் இருந்தது என்பதால் நிச்சயமாக இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் இன்றைக்கிலிருந்தே படிக்க துவங்கலாம். அப்படி ஒரு அனுபவமாகவும் அவர்கள் சொன்னது போல 50-70 ஆனால் அது 80-90 கூட தள்ளி வந்த மாதிரி இருக்கு. என்னுடைய நான் ஒரு 75 வரைக்கும் பள்ளி படிப்பேன், 83 வரைக்கும் பள்ளி படிப்பை நான் முடித்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய காலத்திலும் மல்லியை போன்ற அந்த சிரமங்களுடன் படித்த அந்த பெண்களுடன் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. எப்படி பெரியார் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட மல்லியோ அது போல பல நேரங்களில் எங்களுக்கு மார்சி கருத்துக்கள் கொடுக்கப்பட்ட ஒரு இன்னொரு மல்லியாக நம்மை நாமே பொருத்தி கொண்டு படிப்பதற்கான ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தையும் ஒரு உணர்வையும் அந்த நாவல் கொடுத்ததுன்னு சொல்லுவோம். அடுத்து என்னன்னு சொன்னா, அந்த அவர் வந்து பல இடங்கள்ல உள்ளதை உள்ளபடியே சொல்லும் பொழுது அந்த பள்ளிக்கூட ஆசிரியர் வந்து எப்படி அந்த ஆற்றை கடந்து அந்த அம்மா அழைச்சிட்டு போறான், ஆற்றுல தண்ணி அதிகமா போயிட்டு இருக்கும், 10th வகுப்பு படிக்கிறதுக்காக அந்த பிள்ளைகள் அந்த ஆற்ற கடந்து அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலுக்கு போகணும். அந்த ஆற்ற கடக்கிறதுக்கு எல்லா பிள்ளைங்களுக்கும் அவங்க அப்பா அல்லது சித்தப்பாவை யாரோ பெரும்பாலும் அப்பா வந்து தோளில் ஏற்றி அந்த பிள்ளைங்களை வச்சுட்டு நடந்து போயிடுவாங்க. மல்லிக்கு வந்து விதவை தாய், அந்த அம்மா வந்து தோளில் ஏற்றிக்கிட்டு அந்த புடவையும் கையில் பிடிச்சிட்டு குழந்தைய ஏற்றிட்டு போக முடியாது. அப்போ பள்ளிக்கூடத்துக்கும் நேரமாகுது. அந்த பிள்ளைக்கு வந்து அன்னைக்கு 10th வகுப்பு பரீட்சையும் எழுதணும், ஆனால் போகிறதுக்கு யாருமே இல்லை. என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியல. பேசாமல் இருக்கும்போது மற்ற பிள்ளைகள்லாம் அழகாக தோளில் ஏறி சவாரி பண்ணி போயிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த ஆசிரியர் வராரு, ஐயோ என்னை மன்னிக்கணும், என்னுடைய சைக்கிள் டயர் பஞ்சராக போயிடுச்சு, நான் இப்போ தான் வந்தேன்னு சொல்லி அவர்களை அந்த 5th வகுப்புலேருந்து 6th வகுப்பு கொண்டு போய் சேர்த்த அந்த ஆசிரியர் மல்லியை தூக்கி தோளில் வச்சுட்டு நடப்பார். இந்த மாதிரி இடங்களில் ஒரு 4-5 முறை நம்மால் கண்களிலிருந்து நீர் வருவதை தவிர்க்கவே முடியாது. எனக்கு அப்படி, மற்றவர்களுக்கு எப்படி என்று தெரியவில்லை. ஏனென்றால் அந்த பாத்திரங்களோடு அந்த கதையோடு அதனுடைய ஒட்டுமொத்த அந்த கிராமத்தினுடைய ஒளிப்படமாக கண் முன்னால் ஓடும் பொழுது அந்த பாத்திரங்கள் படும் அந்த சிறிய சிரமங்கள், அதில் கை நீட்டி தூக்கிவிடும் ஒரு மனித நேயம், இந்த விஷயங்கள் வந்து 4-5 இடங்கள் நம் கண்களை ஈரப்படுத்துகிறது, கண்ணீரை வரவழைக்கிறது. அதே போல அவர்களுடைய 12th படிக்கும் பொழுது பாடப்புத்தகம் வாங்க முடியவில்லை என்று இருக்கும்போது நாடக ஐயா என்று அவருடைய அக்கா வீட்டில் தங்கி படிக்கும் மல்லிக்கு அந்த வீட்டில் பாத்திரங்களை விற்று சுமந்து வித்து பணத்தை சேர்த்து வைத்திருக்கும் ஒரு ஐயா அவர் வந்து வாங்கி கொடுத்தார். இப்படி எங்கெல்லாம் தங்களுக்கு ஒரு தேவை அதற்குமே ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு இருக்கும் பொழுதும் வாழ்க்கை வந்து ரொம்ப நம்பிக்கையான விஷயங்களை மிக எளிதான மனிதர்கள் மூலம் செய்து கொண்டிருக்கிறது. இது மல்லியில் மட்டுமல்ல, நம்மை சுற்றி ஒவ்வொருவரும் சமூகம் இப்படித்தான் இயங்கிட்டு இருக்கு. உங்களுடைய அருகாமையில் இருக்கும் நண்பர்களை கேட்டு பாருங்கள், நம்முடைய அப்பாவை நம்முடைய அம்மாவை ஒவ்வொருவரும் கேட்டு பாருங்கள், அவர்களுக்கெல்லாம் கூட இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கிறது. அப்போ என்ன இந்த கதை வந்து ஒரு சமூகத்தினுடைய வெளிப்பாடாக இருக்குன்னு சொன்னால், இப்படி பல நேரங்களில் தங்களுக்கு வேண்டியவை இறைவன் என்று எளிமையாக மக்கள் சொல்லி கடந்து போகின்ற விஷயங்கள் வெறும் மனிதத்தாலேயும் மனித நேயத்தாலேயும் மனிதர்கள் பார்க்கொண்ட அன்பினாலேயும் இந்த சமூகம் முழுவதும் விரவி கிடக்கும் அந்த விஷயத்தை மல்லியின் நாவலில் நம்ம பார்க்க முடியும். இது ஒரு துளி கூட வந்து உயர்வு நகர்ச்சி அணியில் சொல்லப்பட்டதாக நான் உணரவே இல்லை. இந்த கதையின் ஓட்டத்தோடே போவதால் பேராசிரியர் காதம்பரி அவர்கள் சொன்னது போல இதில் எந்த விதமான ஒரு எக்ஸாசரேஷன் சொல்லக்கூடியதோ அல்லது அந்த பாத்திரத்திற்காக வலிந்து போய் அந்த கேரக்டரை வந்து பெருசாக்குறதுக்கோ இல்லைன்னா செழுமையாக்குறதுக்கோ சொல்லப்பட்டதாக இல்லை. ஏனென்றால் அது போன்ற எளிய மனிதர்கள் காலம் காலமாக இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த நினைவு கூறுதலும் அந்த நிலையில் தங்களை பின்னால் உருவாக்கி கொள்வதும் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் தாங்கள் பண்படுறதற்கான அடையாளம். அந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த மல்லி நாவல் படித்து முடிக்கும் போது சரளா மேடம் என்ற அவங்களுடைய கல்லூரி பேராசிரியர் ஒருவர் முதன் முதலாக மல்லியை டெல்லிக்கு கொண்டு போவார்கள். புதுதில்லியில் இருக்கக்கூடிய ஒரு பரிசு வாங்குவதற்காக மல்லியின் கட்டுரை தேர்ந்தெடுக்கப்படும். அப்படி அந்த சரளா மேடம் அழைத்து கொண்டு போகும்போது அவர்களை பற்றி ஒரு விவரணை வரும், சரளா மேடம் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி. எல்லாரையும் வந்து ஒரு பெண்ணாக இன்னொரு பெண்ணை பார்ப்பது, தோழ்மையோடு பெண்களை பார்ப்பது, இங்கே இருக்கிறாய் நீ மேலே வந்துவிடு என்று கை தூக்கி உயர்த்திவிடும் ஒரு மேல்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண், சமூகத்தை புரிந்த பெண்ணாக. அதற்கு மேல் அவர்களுக்கு ஒன்றுமில்லை, அவங்க ஐஏஎஸ் தயார் செய்து கொண்டிருப்பார்கள், பின்னால் அவர்கள் ஐஏஎஸும் பாஸ் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு விழா நடக்கும். ஆனால் நான் 85 பேராசிரியர் சரஸ்வதி அவர்களை பார்த்தபோது பல பெண்களுக்கு அவர்கள் சரளா மேடமாக நான் பார்த்திருக்கிறேன். என்னுடைய அப்பா வந்து எனக்கு 12th வகுப்பு முடித்த பிறகு எந்த கல்லூரியில் சேர்ப்பது என்பதை பற்றி எந்த கவலையுமே கொள்ளவில்லை, போமா எதனா ஒரு காலேஜில் சேர்ந்துக்கலாம், நீ என்ன மார்க் வாங்கியிருக்கியோ அது கொடுப்பாங்க நீ போய் பாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் சட்டக்கல்லூரியில் சேர வேணுங்கிற ஒரு ஆர்வத்தை சொல்லியிருந்ததுனால எனக்கு அது விருப்பம் இல்லாதனால நான் ஒவ்வொரு கல்லூரிக்காக போயிட்டே இருக்கிறேன்.
இங்கே இருக்கக்கூடிய காயிதே மில்லத் கல்லூரி, ராணி மேரி கல்லூரி, தனியார் கல்லூரிகள் இருக்குன்ற அறிவு கூட கிடையாது. அப்போ எல்லா கல்லூரிகளையும் பார்த்துட்டு ஒரு ஜூலை மாதத்தில் ஜூன் மாதம்னு இருக்கும்னு நினைக்கிறேன், தேர்தல் முடிவுகள்லாம் வந்து 20 நாள் கிடைக்கும். ராணி மேரி கல்லூரியில் பேராசிரியர் சரஸ்வதி இருக்காங்க, அவர்களை போய் பாரு அப்படின்னு எழுத்தாளர் ஜெயபிரகாசன் சொல்கிறாரு, சூரியகிரன் அவர்கள் சொல்கிறாங்க. அங்கே போய் அவர்களை பார்க்கும்பொழுது, ஐயோ என்ன பொண்ணே எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ இப்போ வர கல்லூரியில் இருக்க எல்லா அட்மிஷனும் முடிஞ்சு போச்சு, அப்போ நான் போய் அவர்களை பார்க்குறேன். அப்போ அன்றைக்கு அவங்க ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நின்று பார்க்கும்போது அந்த சரளா மேடம் போல் எனக்கு அந்த நினைவு இன்னும் கூட எனக்கு அந்த பசுமையாக மாறலை. இந்த 1983 ஒரு ஜூன் ஜூலை மாதம் எனப்படி 33 ஆண்டுகளுக்கு முன்னால், அதனால் அப்படி வந்து இந்த கதையினுடைய ஓட்டத்திலேயே இப்படியாக பெண்கள் வந்தால் எத்தனை சாதாரண பெண்களுக்கு, சாதாரண வீட்டு பெண்களுக்கு அவர்களால் கை தூக்கி தர முடியும். மல்லிகோ சரளா மேடம் இருந்தது போல, இன்னும் வேறு சிலர் இருந்தது போல என்று தோணும்போது, அதுவாக நாம் உருவாக வேண்டும் என்கிற ஒரு பண்பட்ட மனதை உருவாக்குவது தான் சிறந்த வாழ்க்கையினுடைய அடையாளம். அந்த வாழ்க்கையும் வாழ்ந்துவிட்டு அதை நாவலாகவும் எழுதி இங்கே அமர்ந்திருக்கும் என்னுடைய பேராசிரியர் அவர்களுக்கும், என்னுடைய நண்பருக்கும், என் தோழருமாக சரஸ்வதி அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நிச்சயமாக மல்லி 2 பாகத்தை நான் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். நன்றி.